ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கோயா மைக் அன்பாக்சிங் அண்ட் என்னோட ரிவ்யூ பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் கோயா மைக்கோட பாக்ஸு. சைடில் ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாங்க, அது நல்லா பார்த்தீங்கன்னா அதை போட்டிருப்பாங்க. மார்க்கெட்டில் வந்து நிறையா ஃபேக் ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கோடுக்கு மெசேஜ் அனுப்புங்க போட்டிருப்பாங்க. நான் அனுப்பி செக் பண்ணேன், எனக்கு வந்து ஒரிஜினல் தான் கிடச்சது. இது இனிமேல் நீங்களும் வாங்கும்போது செக் பண்ணிக்கங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா பவுச்சுக்குள்ளே தான் அந்த மைக்கையும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுற பாருங்கள். ஓப்பன் பண்ணோடனே மேனுவல் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மைக் வாங்கினீங்கன்னா மேனுவல் படித்து பாருங்கள். அதிலே போட்டிருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணணும், லைட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம். இது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட இதுவும் போட்டிருப்பாங்க. இது வாரண்டி கார்டு. நம்ம வந்து மைக்கை பார்ப்போம். மைக்கை வந்து அழகாக போச்சுக்குள்ளே அதிக வச்சுருக்காங்க. ஈஸியாகவும் இருக்குது கேரி பண்ணி போகிறதுக்கு. கேமராக்கு மாற்ற உள்ள பின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மைக்குக்கு அந்த வின் ஐஸ் ரெடியூஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஷர்ட் கிளிப் கொடுத்துருக்காங்க நம்ம மைக்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ரி எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கேமராவில் யூஸ் பண்ணும்போது அந்த கண்டென்சரில் பேட்ரி போட்டால் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் பவர் தேவைப்படும். ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். பவுச்சில் வைக்கும் போதும் நல்லா காம்பாக்டாக இருக்குது. சின்ன ஃபோனில் ஈஸியாகவும் இருக்குது. நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கோயா மைக் வச்சு தான். நான் நார்மல் மைக்லேருந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் கம்பேரிசனுக்கு. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கோயா மைக் எப்படி யூஸ் பண்ணுறங்க சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதோடய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கை ஸ்மார்ட் ஃபோன், டிஎஸ்எல்ஆர் இல்லைனா கேமரா கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓம்னி டைரக்ஷனல் கண்டென்ட்ஸுங்கிறனால நீங்கள் வாய்ஸ் பேசும்போது நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். லெஸ் நாய்ஸும் உங்களுக்கு இருக்கும் யூஸ் பண்ணும்போது. இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் போட்டிருக்காங்க, சிக்னல் இதெல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்களே பாருங்கள். மெயினாக மார்க்கெட்டில் வந்து இது மாதிரி நிறையா ஃபேக் ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்கிறனால உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்காண்டி இது கொடுத்துருப்பாங்க சைடில். இதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஃபேக்காக இல்லை ஒரிஜினல் ப்ராடக்டான்னு சொல்லிட்டு.